நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக்னாலஜியில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஆப்பு. யாருக்குன்னு பார்த்தா பெண்களுக்கு. பெண்கள் வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்க எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நெருங்கின உறவினர்களோ இல்லை நண்பர்களுக்கோ வந்து இமீடியேட்டாக வந்து தெரிவித்து அது மூலமாக வந்து நீங்கள் சேஃபாக இருக்கலாம். வாங்க அந்த ஆப்போட நேமு அதை எப்படி வந்து செட்டிங்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்திங்களா, பி சேஃப். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆப் ஸோ இதுதான் வந்து அந்த ஆப் ஃப்ரெண்ட்ஸ், பி சேஃப், தி உமன் சேஃப்டி ஆப். ஓகேங்களா, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ரொம்ப லெஸ்ஸாக தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, பட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த ஐகான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பி சேஃப், கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ் சேவ் அவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் காண்டாக்ட். ஓகேங்களா, ஸோ அந்த ஆட் காண்டாக்டில் போய்ட்டு நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர், பிரதர்ஸ் நம்பர்ஸை கொடுத்து ஓகே பண்ணிடணும். ஃபார் பாருங்கள், காண்டாக்ட் ஃபைன் பண்ணி கொடுத்துடணும். டெலீட்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கமான 4 காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியர்பை. ஸோ நியர்பை வந்து போலீஸ் ஸ்டேஷன் பற்றி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸ், இதுக்கு வந்து உங்களோட மொபைலில் வந்து லொக்கேஷன் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கணும். ஓகேங்களா, லொக்கேஷன் நாட் அவைலபிள். மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லொக்கேஷன் அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி நியர்பை சேஃப்டி டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே எந்த நம்பரும் நம்ம ஆட் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ண நம்பர்ஸுக்கு வந்து எஸ்எம்எஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ அந்த சார்ஜ் போக எஸ்எம்எஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். சேஃப். ஓகேங்களா, நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணுறோம் சேஃப் ஆகிட்டோம்னு அர்த்தம். சேஃப் டிப்ஸு பார்த்திங்கனா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் முக்கியமாக இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஸ்எம்எஸ் சென்டிங் ஆப்ஷன், அதாவது அந்த நம்ம வந்து இதெல்லாம் ஆஃபில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எல்லாமே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இமீடியட்டாக வந்து உங்களோட அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் போயிடும். வால்யூம் டவுன் பண்ணாலும் அப்படி தான், பவர் பட்டன். ஸோ உங்கள் மொபைலை ஷேக் பண்ணாலே வந்து எஸ்எம்எஸ் போயிடும். பட் ஆனால் இதை வந்து ஆன் பண்ணாதீங்க, மேபி இன்கேஸ் பை ஆக்சிடென்டலாக கூட நீங்கள் ஷேக் பண்ணால் கூட எஸ்எம்எஸ் போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு லாகின் டீட்டெயில் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்களா, ஃபேஸ்புக்லேயும் வந்து நீங்கள் வந்து அன்சேஃபாக இருக்கீங்க அப்படின்ற அப்டேட் வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷேர் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள்
கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.